பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியதை தற்போது பார்க்கலாம். சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதுமே அரணாக துணையாக நிற்பது யார் என்று தெரியும். நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு இப்ப மீண்டும் இந்த சிஏஎன்ஆர்சி சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலே இது வந்த நாள் முதல் இதை எதிர்த்தது யாரு உங்களுக்கு தெரியும். இதை ஆதரிச்சு அதிமுக நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றாங்க. ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க ஓபிஎஸ் உடைய அழுத்தத்தினால ஆதரிச்சோம் அப்படின்னு வட்டி அடிச்சு பேசுறாங்க. என்ன சொல்ல போனா என்னுடைய பெருமை என்னன்னா, எனக்கு என்ன பெருமைனா, நான் மக்கள் பணியில் ஈடுபட்ட பிறகு என்னுடைய முதல் கைது இந்த சிஏஎன்ஆர்சி சட்டத்தை கீழ்ச்செறிஞ்சிட்டு முதல் கைது செய்யப்பட்டது எனக்கு மிகப்பெரிய பெருமை. சிறுபான்மை முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள், நீங்க அத்தனை பேரும் எப்பொழுதுமே திமுகவுக்கு துணையாக இருந்திருக்கிறீங்க, அது எப்பொழுதுமே இருப்பீங்க நம்பிக்கையோடு நடத்தி வைக்க என்னை அழைத்த இந்த வாய்ப்பு அளித்த என்னுடைய நன்றியை. இங்க சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதுமே அரணாக துணையாக நிற்பது யார் என்று தெரியும். நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு இப்ப மீண்டும் இந்த சிஏஎன்ஆர்சி சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க, நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்திலே இது வந்த நாள் முதல் இதை எதிர்த்தது யார் உங்களுக்கு தெரியும். இதை ஆதரிச்சு அதிமுக நாடாளுமன்றத்தில் வாக்களிச்சாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றாங்க. ஆனா இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நாங்க ஓபிஎஸ் உடைய அழுத்தத்தினால ஆதரிச்சோம் அப்படின்னு வட்டி அடிச்சு பேசுறாங்க. என்ன சொல்ல போனா என்னுடைய பெருமை என்னன்னா, எனக்கு என்ன பெருமைனா, நான் மக்கள் பணியில் ஈடுபட்ட பிறகு என்னுடைய முதல் கைது இந்த சிஏஎன்ஆர்சி சட்டத்தை கீழ்ச்செறிஞ்சிட்டு முதல் கைது செய்யப்பட்டது எனக்கு மிகப்பெரிய பெருமை. சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள், நீங்க அத்தனை பேரும் எப்பொழுதுமே திமுகவுக்கு துணையாக இருந்திருக்கிறீங்க, அது எப்பொழுதுமே இருப்பீங்க நம்பிக்கையோடு.